ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டோடு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பட்டை ஒன்று போட்டுக்கலாம், ஏலக்காய் மூணு எடுத்துக்கோங்க, கிராம்பு நாலு, அன்னாசிப்பூ ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் மல்லி விதைகள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஜீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, காய்ந்த மிளகாய் வந்து ஒரு நாலு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஒரு பிரியாணி இலை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே நல்லா ஒரு ஒன் டைம் வதக்கிக்கிறலாம். இப்போ நான் துருவின தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா சீக்கிரமே எல்லாமே கரிஞ்சிரும். இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், இது எல்லாமே நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண உடனே அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் பொடி வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காய்ந்த மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சிக்கனோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே சிக்கனை குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி நம்ம குக் பண்ண போகிறோம். ஒரு கப் அளவுக்கு இப்போ தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணோடனே குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு நம்ம வேக வைக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா எல்லாமே ஈவனாக குக் ஆகிருக்கு. நம்ம
நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் குருமா அண்ட் சிக்கன் சாப்ட் மட்டன் மசாலா ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த லிங்க்கெலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் அந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டால் நல்லா திக்காயிரும், நமக்கு ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இந்த கிரேவி. ஃபைனலாக மல்லித்தலை தூவியாச்சு, அவ்வளோதான். சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அந்த ஈஸியான ரெசிபியோட நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.